கட்சி மாறினாலும் கச்சிதமாக பேசினார். மனங்களை இணைக்கும் மந்திரம் வேண்டும் என்றார். மனங்களை இணைக்கும் மந்திரம் வேண்டும் என்றார் மகிழ்ச்சி. மதங்களை விட்டு மகிழ்ச்சியே நமது மதமாகட்டும், மகிழ்ச்சியே நம் மதமாகட்டும், முயற்சியே நம் வேதமாகட்டும், மகிழ்ச்சியே நம் மதமாகட்டும், முயற்சியே நம் வேதமாகட்டும், அன்பே நமது வழிபாடாகட்டும், அரவணைப்பே நம் ஆலயமாகட்டும். உன்மதம் சிறந்தது வழிபடு, உன்மதம் சிறந்தது வழிபடு, என் மதமும் சிறந்தது வழிபடு, உன்மதம் சிறந்தது வழிபடு, என் மதம் சிறந்தது வழிபடு. மும்மதங்களின் சங்கமம் அப்துல் கலாம், மும்மதங்களின் சங்கமம் அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் என்றுதான் அழைக்கிறோம். மும்மதங்களின் சங்கமம் அப்துல் கலாம். ஏ என்றால் அல்லாஹ், பி என்றால் பெருமாள், ஜே என்றால் ஜீசஸ். மூன்று மதங்களின் சங்கமம் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்கள் ஒரு மேடையில் தலைமை ஏற்ற போது கூட்டத்தில் இருந்து ஒரு கேள்வி வந்தது. அப்துல் கலாம் ஒரு மேடையில் தலைமை ஏற்ற போது கூட்டத்தில் இருந்து ஒரு கேள்வி வந்தது. இந்திய தேசத்தில் மத ஒற்றுமை எப்படி இருக்கிறது என்பதுதான் அந்த கேள்வி. அப்துல் கலாம் அவர்கள் அழகாக பதில் சொன்னார். மேடையிலே நான் நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னால் நான் குத்து விளக்கை ஏற்றி வைத்ததை நீ பார்த்தாயல்லவா. குத்து விளக்கு என்பது இந்துக்களின் அடையாளம். குத்து விளக்கை ஏற்றுவதற்கு பயன்படுத்திய மெழுகுதிரி கிறிஸ்தவர்களின் புனித பொருள். இந்துக்களினுடைய புனிதமாக கருதப்படுகிற குத்து விளக்கை இஸ்லாம் கிறிஸ்தவர்கள் கருதுகிற மெழுகுவர்த்தியை கொண்டு பிறப்பால் இஸ்லாமியனாகிய நான் ஏற்றிய பிறகு உனக்கு இந்த சந்தேகம் ஏன் என்பது கேட்டார். அதனால் தான் கலாம் மும்மதங்களின் சங்கம். ஆக ஆன்மீகத்தில் உலகளாவிய சிந்தனை வேண்டும், போர் வேண்டாம், போட்டி வேண்டாம், பகை வேண்டாம், உள்ளூர் கலகம் வேண்டாம் என்பதை கோட்டீஸ்வரன் சொன்னார். எங்கள் குருநாதர் சுவாமி சச்சிதானந்த மகராஜ் சொன்னார், உண்மை ஒன்று வழிகள் பல என்று. உண்மை ஒன்று வழிகள் பல என்று. அவருடைய சிந்தனையில் கலிபோர்னியாவில் லோட்டஸ் என்ற ஆலயம் இருக்கிறது. லோட்டஸ் என்று சொன்னால் லைட் ஆஃப் ட்ரூத் யூனிவர்சல் ஷ்ரைன் என்று. நம்மால் அங்கு சென்று பார்க்க முடியாது. லோட்டஸ் என்றால் தாமரை வடிவில் இருக்கக்கூடிய ஆலயத்தினுள்ளே அனைத்து மதங்கள்